ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டோக்கு கெட் இந்தியன்ஸ். நம்ம சேனல் இந்த வீடியோவில் நம்ம பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா திலக்குவர்மாவோட தரமான பர்ஃபார்மன்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ திலக்குவர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு டெபு சீரியஸில் வேறு லெவலில் மாஸ்க் காட்டிகிட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ திலக்குவர்மாவோட அதிரடியான பர்ஃபார்மன்ஸ் ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேருந்தே வந்துட்டு வேறு லெவலில் தொடர்ந்துட்டு தான் இருந்தது. ஸோ டெபுவில் வந்துட்டு சிக்ஸோட ஆரம்பித்த நம்முடைய திலக்குவர்மா தொடர்ந்து வந்துட்டு 35+ ரன்ஸை வந்து ஃபஸ்ட் மேட்ச்சில் அடித்தார். செகண்ட் மேட்ச்சில் வந்து 50 அடிச்சு தேர்ட் மேட்ச்சில் 49 நாட் அவுட்டில் இருந்தார். ஸோ அது எஸ்பெஷலி வந்து தேர்ட் மேட்ச்சில் அவரோட நாக் வந்துட்டு வேறு லெவலில் இருந்தது. ஏன்னா வந்துட்டு மஸ்ட் வின் மேட்சஸ் தான் இனிமேல் ஃபுல் அண்ட் ஃபுல் வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு நம்ம விளாட போகிறோம். ரெண்டு மேட்ச் ஆல்ரெடி வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸ் வந்து சீல் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணாலும் சீரியஸ் டிஃபீட் அப்படிங்கிறது நமக்கு பல வருடங்கள் கழித்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் கிட்ட அது ஓவர்சீஸ் சைடில் கிடைக்க போது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம வந்து தோக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் வேறு லெவலில் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ யாரெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களில் நம்ம வந்து பார்த்தோமோ எல்லாருமே அதிரடியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நான் இது கொடுத்துருந்தாங்க. எஸ்பெஷலி வந்துட்டு சூரியகுமார் யாதவோட இன்னிங்ஸ். ஸோ கண்டிப்பாக அது கரெக்டாக கம்பேக் இன்னிங்ஸ் மாதிரியே இருந்தது. தரமான ஒரு நாக் வந்து ஆடி இருந்தார். திலக்குவர்மாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கன்சிஸ்டண்ட்டாக ஆடுற திலக்குவர்மா கரெக்டாக வந்துட்டு மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நேற்றும் கொடுத்துருந்தாரு. 49 ரன்ஸ் நாட் அவுட், 50 அடிக்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். பட் மேட்சை கொண்டு போய் டீப்பாலாம் கொண்டு போய் முடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுல வந்துட்டு ஹர்திக் பாண்டியா கரெக்டாக இருந்தார். பவுண்டரிஸில் டீல் பண்ணி கடைசியில் வந்துட்டு சிக்ஸும் அடிச்சு மேட்சை முடிச்சு வச்சாரு. அந்த இடத்துல ஏதாவது ஒரு சின்ன ஷாட் போயிருந்தது அப்படின்னா ஒரு ரன் தான் வந்துட்டு திலக்குவர்மாக்கு தேவைப்பட்டது. ஈஸியாக வந்துட்டு திலக்குவர்மா 50 வந்துட்டு ஸ்கோர் பண்ணி வேறு லெவலில் வந்து வசதிருப்பார். திலக்குவர்மாவோட இந்த ஒரு இன்னிங்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு அவருடைய வரலாற்றில் வந்துட்டு பதிக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. இந்த சீரியஸ் மட்டும் இல்லாமல் ஸோ எல்லாத்துலேயுமே ஒரு மாசான இன்னிங்ஸை ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு திலக்குவர்மா கொடுத்துக்கிட்டே தான் இருக்கார். எப்பவுமே மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கும்போது தரமாக வந்துட்டு அந்த இடத்துல T20 வேர்ல்டு கப் சைட்லலாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நம்முடைய திலக்குவர்மா மாசான பெர்ஃபார்மன்ஸை கொடுப்பாரு அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் எப்பவுமே வந்துட்டு திலக்குவர்மாவோட அந்த ஒரு கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய கீயாகவே வந்து பார்க்கப்பட்டுச்சு. கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு திலக்குவர்மா இருக்கும்போதே ஸோ கண்டிப்பாக வந்துட்டு வேர்ல்டு கப் வாய்ப்பும் வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிற டவுட் இல்லை. ஸோ அடுத்து வந்துட்டு வரப்போது திலக்குவர்மாவோட இன்னும் வந்துட்டு மொத்தமாக நமக்கு ரெண்டு மேட்ச் இருக்குது. அந்த ரெண்டு மேட்ச்லையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டார் அப்படின்னா இந்த ஒரு சீரியஸாக வச்சே வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வேர்ல்டு கப் வரைக்கும் அந்த ஒரு சீரியஸ் பேசும். அதுக்கப்புறம் டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு திலக்குவர்மா கரெக்டாக கொடுக்கும்போது ஸோ எப்போவுமே வந்துட்டு டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ பெருசாக வந்துட்டு எடுக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இன்டர்நேஷனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது முதல்ல பல காலத்துக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது. பட் ஆனால் வந்துட்டு இப்போலாம் அப்படி கிடையாது. ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு மட்டும்தான் இன்டர்நேஷனல் செலெக்ஷனே வந்து நடந்துட்டுருக்குது. ஸோ திலக்குவர்மாவோட ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸை வச்சு தான் இந்த வாய்ப்பே அவருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டோட்டலாக வந்துட்டு யுவராஜ் சிங்கோட ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிட்டாரு. ஸோ டோட்டலாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துட்டு எப்பவுமே மாசான ஒரு பெர்ஃபார்மன்ஸை வந்து கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வைரலாகிட்டு இருக்கு. திலக்குவர்மாவோட இந்த ஒரு தரமான இன்னிங்ஸுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபியூச்சர்லேயும் வந்து நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதே மாதிரி தான் சூரியகுமார் யாதவும் உருவானார். ஸோ அதே மாதிரி வந்து இப்போ கன்சிஸ்டண்ட்டாக பெர்ஃபார்மும் பண்ணிகிட்டு இருக்கிறாரு.